உங்கள் முன்னால் பப்புடாக நடித்துக் கொண்டிருக்கும் திணையத்துறை சேர்ந்த பாவாடராயன் கார்த்திக் அவர்களுக்கு விழாக்கணும் சார்பாக பொன்னாட ஒற்றி கொடுக்கப்படுகின்றார்கள். மற்றும் காஜவாருக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்ற காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியவர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களே, மற்றும் வெளியிருந்து நாடகத்தினை காண வந்திருக்கும் வட்டார நாடக கலா ரசிகர் மக்கள் அத்தனை அனுகூலங்களுக்கும் எங்களை சார்பிலும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலும் அனுகூலிருந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது நாடகம் ஆரம்பம் 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 ரெண்டரை வருஷமா நாடகம் வர இல்ல. சரி, நம்மளும் நாடா நாடாம சொன்னோம்னா கேட்டு கேட்டு அழுத்து போயிருவாங்க. வாங்கண்ணே வாங்கண்ணே போடுங்க உங்க கடமையா. ஹலோ ஹலோ டெஸ்ட், ஹலோ ஹலோ சொசைட்டி தலைவர் சித்தப்பா அவர்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு ஒரு மார்க்கெட் கொள்கிறோம். சேர்மன் ஜெகதீசன் கண்ணையி அவர்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு ஒரு மார்க்கெட் கொள்கிறோம். இவருங்க மேடையில் ஆறு மூணு பசிக்கும் சொல்ற தம்பி சொல்றா. அண்ணா கொஞ்சம் இன்னர் வச்சு ஏற்கனவே தண்ணி ஊற்றுல தொண்டை பிடிச்சி இழுக்கு பேச முடியல. ஏற்ற தண்ணி ஊற்றுறேன்.
இங்கு ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் அன்புனார் தெஞ்சிலிருந்து சேர்ந்த பாலச்சந்திரன் அன்புனார் அவர்களுக்கு விழாக்குள்ள சார்பாக புன்னாடி பத்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி அன்புனார் கள்ளிக்குடியை சேர்ந்த சிங்கத்துறை அவர்களுக்கு விழாக்குள்ள சார்பாக புன்னாடி பத்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆர்டர் மாஸ்டர் அன்பு சகோதரர் மதுரையைச் சேர்ந்த லட்சுமணன் அவர்களுக்கு விழாக்குள்ள சார்பாக பொன்னாடி ஒத்து பெருமைப்படுத்தப்படுகிறது. தால மாஸ்டர் அன்புனார் வெற்றி அவர்களுக்கு விழாக்குள்ள சார்பாக பொன்னாடி ஒத்து பெருமைப்படுத்தப்படுகிறது. உங்கள் முன்னால் பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் திணையத்துறை சேர்ந்த பாவாடராயன் கார்த்திக் அவர்களுக்கு விழாக்கு சார்பாக பொன்னாட ஒற்றி கொடுக்கப்படுகின்றார்கள். கார்த்திக் ராஜாவா? ஆமா, ஏதோ ஒரு புகழ் இருக்கிறோம்ல எங்களுக்கெல்லாம். பொன்னாடி ஒத்து பெருமைப்படுத்திய விழா குழுவருக்கும் இளைஞர் மன்றத்தாருக்கும் மகளிர் மன்றத்தாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த தங்கச்சி ஒரு ஆள் மட்டும் எனக்கு கைதட்டு. அவளத்த தங்கச்சி, ஆமா நீ ஒரு ஆள் இருந்தா போதும் எனக்கு. எங்களுக்கெல்லாம் பொன்னாடி ஒத்து பெருமைப்படுத்திய விழா குழுவருக்கு நன்றி நிகழ்ந்த வணக்கம் பேசு. சொசைட்டி தலைவர் சித்தப்பா அவர்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கண்ணகி சகதீசன் சேர்மன் அவர்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சொசைட்டி தலைவர் அல்லா சொல்லப்பா, சித்தப்பா எங்கே இருந்தாலும் உனக்கு சித்தப்பாவா உன்னடியாக மேடைக்கு வரவும். அட, எனக்கு மொட்டை நாக்கு வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இன்னைக்கு அருமையான ரசிகர்கள் நீங்கள்லாம் முதலாளி, நாங்கள்லாம் தொழிலாளி. ஒரு ஒரு ஆள் 5,000 6,000 வரியை கொடுத்து நாடா வச்சிருக்கீங்க. நாடா வைக்கிற சின்ன விஷயம் இல்லை. நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோ பொறுமையாக நாடகம் சிரித்திருப்பா இருக்கும். உங்களை சந்தோஷப்படுத்தத்தான் நாங்கள் வந்திருக்கோம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, ஒரே தான் சிரிச்சோம்னாலும் குடும்பம் சிரிச்சு போயிடும். ஆனால் இன்னைக்கு அருமையான வங்காளி நீங்க சிரிச்சீங்கன்னா பின்னாடி புடிங்கிறாம. ஆமா, பக்கத்துல கம்மா இருக்கு. இதை சொன்னா சிரிக்கிறேன். பல அருமையான தம்பி, நான் வளர்த்த தம்பி இந்த இருக்கா முன்னால உட்காந்துருக்க. இவெல்லாம் யார் தெரியுமா? இவெல்லாம் கைமுட்டி மெம்பர்கள், கமுட்டி மெம்பர்கள். இந்த இருக்கா பாருங்க தம்பி, இவன் யார் தெரியுமா? இவன் தான் சச்சின் டெண்டுல்கர். பேட்டு தண்டி தம்பி பேட்டு. அவர் பக்கத்துல தம்பி உட்காந்துருக்க, அவன் யார் தெரியுமா? அவர் யாரியா? அவன் தான் சடேஜா. சடேஜா அடிக்காம பாரு. என்ன மூத்தர் வேற அடிக்க போறீங்க? அவர் பக்கத்துல தம்பி இந்த போறான் பாரு. இவன் யாரு தெரியுமா? இவன் தான் கங்குலி. என்ன குழி கழுவி முழிக்கிற முழியே சரியில்லை. நக்குமா வீட்டுக்காரு. அவர் பக்கத்துல தம்பி உட்காந்துருக்க, அவன் யாரு தெரியுமா? அவன் தான் நோனி. டோனி. டோனியா? வளர்த்த தம்பிகளுக்கு தானே எந்த கருத்தாலும் நான் வளர்த்த தம்பிகளுக்கு தானே எந்த கருத்தாலும் இல்லை. பள்ளிக்கூடம் போகாமலே பாசுரா உங்க நேரம் அப்படி. எப்படி? ஒன்னாவிலிருந்து ரெண்டாவது பாஸ், ரெண்டாவது மூணாவது பாஸ், மூணாவது நாலாவது பாஸ், நாலாவது அஞ்சாவது பாஸ், ஆல் பாஸ். டோட்டல் பாஸ். ஒரு பயல கூப்பிட்டு கேட்டேன், தம்பி தம்பி உங்க வாத்தியார் பேர் என்னடான்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னாரு? அவன் சொல்லிட்டா போடா லூசு பயல, வாத்தியார் பேர் தெரிஞ்சா நான் பாஸ் ஆயிருப்பேனாடா அப்படின்னு கேட்கிறேன். அவன் அவ்வளவுக்கு மேமிச்சமான படிப்பு. ஆனா இன்னைக்கு அருமையான தாய் குலங்கள் அவன் வளர்த்த தம்பிய இந்த கம்பெனிலாம் இப்ப இருக்கும். 12 மணிக்கு மேல வர ரோட்ல தவக்கால கெத்து கிடக்குற மாதிரி காலையே விரைச்சிரும். ஆனா நம்ம ஊர்ல விரைக்காத நம்பிக்கை இருக்கு. ஆனா இன்னைக்கு நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பொறுமையா இருந்து நாடகத்தை ரசிங்க. நாடகம் ஆரம்பிச்சாச்சு, பப்புனு வந்தாச்சு. சில பேர் நாடகம் பார்க்கணும் வந்திருப்பாங்க. சரி, பப்புனு யாரா? நான் தான் நான் கோயில் மாடு மாதிரி நிக்கிறேன். உருவம் நிக்கிறா ட்ரெஸ் போட்டு பப்புனு யாரு? ஏண்டா தண்டி இருக்காரு இவர் போய் பப்புனு யாரு கேக்குறியா? யோசனை பண்றாங்க. என்ன யோசனை பண்றாங்க? தண்டி காண்டா முருகன் மாதிரி வந்திருக்கேன். யாரு பப்புனு? அது நியாயம் தானே? அவங்க கேக்குறது எல்லாம் நியாயம் தானே? காசு கொடுத்த ஓனருக்கு கேட்கத்தான் செய்வாங்க. தொழிலாளி வேலை. நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நாடகம் நிறைய உறுப்பு, நாடகம் பாக்கணும்னு ஒரு உறுப்பு வந்திருக்கும். நிறைய உறுப்பு நாடகத்தை கெடுக்கணும்னு வந்திருக்கும். யாரா போன வருஷம் நொக்காளவனு சொல்லிருப்பேன், இந்த வருஷம் அவனை கொல்லாம வர மாட்டேன் அப்படின்னு சில பேர் வந்திருப்பான். சில கம்பெனி இந்த ஊர்ல நாடகம் வச்சிருக்காங்க. ஊதா சுடிதார் போட்டு ஸ்பீக்கர் பக்கத்துல நில்லு, 12 மணியை போல நான் கள்ள விட்டு எறிவே எந்திரிச்சு வந்துரு அப்படின்னு டிக்கெட் போட்டு வந்திருப்பாங்க. சில கம்பெனி ஊருக்கு ஊரு அடி வாங்குற டிக்கெட் இருக்கு. அடி வாங்கினாத்தான் அவனுக்கு அடுத்த நாள் வீட்டுல தூக்கம் வரும் அப்படின்னு ஒரு சில உறுப்பு வந்திருக்கும். சில ஆளு பொண்டாட்டி இமுசை தாங்க முடியாம வந்திருக்கும். வீட்டுல இருந்தா நோய் நோய்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆள் வந்திருப்பாங்க. ஒரு சில ஆளுங்க கடன்காரன் இமுசை தாங்க முடியாம வந்திருப்பாங்க. கடங்கார வீட்டுக்கு வந்தாலும் வந்துருவேன், நம்ம நாடகம் பார்க்க போயிட்டோம்னா வீட்டை வந்து பாத்துட்டு போயிருவேன். ஒரு ஒரு ஆளும்
ஒரு ஒரு நோக்கத்துல வந்திருக்காங்க. ஆமா மகளே, இன்னைக்கு தான் நம்ம கம்பெனி வளர்த்த தம்பி ஒரு அம்புட குச்சி முட்டாய் சப்புலோடியா இருக்காங்க. சைடி சாதாயா, ஒரே குச்சி முட்டாய் கொடுப்பு. ஆமா, ஆனா நம்ம ஊருக்கு வந்த பரிசுல